கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பியுள்ளதால் அங்கிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவான 124 அடியில் இன்று நீர்மட்டம் 123 அடியாக உயர்ந்திருப்பதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 84 அடி கொள்ளளவு கொண்ட கபினி அணையில் நீர்மட்டம் இன்று 83 அடியை எட்டிவிட்டதால் அந்த அணையிலிருந்தும் வினாடிக்கு 3,542 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் கர்நாடக அணைகளில் இருந்து 25,542 கனஅடி நீர் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை 25,000 கனஅடியிலிருந்து 35,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நாளை கர்நாடகா திறந்துவிட்ட நீரும் வரும் பட்சத்தில் நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இன்றைய நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை தாண்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அணையின் நீர்மட்டமும் கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது.